वेलकम टू जाली समय ना उन्नवा वीडियो नम्बर पाकपो डिशन वंदी मिशल वंदी मिशल सब्सक्राइबर नमक एपी पड़े कटीर सो अगर ना वीडियो वंदी मिशल पड़पे वीडियो को ना वीडियो यार सब्सक्राइब पाती सब्सक्राइब पड़े पकलान प्रेस पड़े आल अंड ऑप्शन क्लिक पड़ी अब ना अपने वीडियोसा उ नोटिफिकेशन वो वांग वीडियो को வெந்தய மிசையலுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ்லாம் என்னன்றதை இப்ப நம்ம பார்க்கலாம். வெந்தய மிசையலுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ்லாம் என்ன அப்படினா இது வந்து 1 ஸ்பூன் கடுகு எடுத்துக்கணும். 1/2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கணும். அப்புறம் 1 ஸ்பூன் கடலை பருப்பு, அதுக்கு அப்புறம் ஒரு 6 வெத்த மிளகாய், அப்புறம் 1 ஸ்பூன் பெருங்காயம், அதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் தோரம் பருப்பு, அதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, தேவையான அளவு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் உப்பு. நீ நான் வந்து கல் உப்பு எடுத்துட்டிருக்கேன், நீங்க நார்மல் உப்பு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள், அதுக்கப்புறம் வந்து புளியை நல்லா கரைச்சி இந்த அளவுக்கு புளி தண்ணி நீங்க எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கப்ல முக்கா வந்து நீங்க வந்து என்ன எடுத்துக்கணும்னா தோரம் பருப்பு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 1/4 கிலோ வந்து நீங்க வந்து பைத்தம் பருப்பு எடுத்துக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ நம்ம வெந்தய மிசையல் பண்ண ஆரம்பிக்கலாம். முதல்ல வெந்தய மிசையலுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு பாத்திரத்தில் நீங்க வச்சிருக்கீங்களே தோரம் பருப்பு அப்புறம் பைத்தம் பருப்பு அதை இதல போட்டு நல்லா அலம்பி ஒரு 4 டம்ளர் அளவுக்கு நீங்க தண்ணி ஊத்தி இதல வெச்சிடணும். இதல கொஞ்சம் நீங்க உப்பு, அதுக்கு அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுங்க. இப்போ இத எடுத்து ஓரமா வச்சிரலாம். இப்போ தவ்வால ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் குத்திட்டு எண்ணெய் உங்களுக்கு கொஞ்சம் காயட்டும். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ என்ன காஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் கடுகு போடுங்க. கடுகு உங்களுக்கு நல்லா வெடிக்கணும். இப்போ பாத்தீங்களா எவ்வளோ அழகாக வெடிக்கிறதுன்னு. உங்களுக்கு கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் வெந்தயம் போடுங்க. வெந்தயம் உங்களுக்கு கொஞ்சம் ஆனதுக்கு அப்புறம் இது பெருங்காயத்தை போடுங்க. அதுக்கப்புறம் தோரம் பருப்பு, அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் கடலை பருப்பு, அதுக்கப்புறம் மிளகாய். இது எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றா போட்டுடலாம். இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கணும். இது வறுத்ததுக்கு அப்புறம் அந்த வறுத்தது இருக்குல்ல அதை வந்து நம்ம இந்த பருப்பை கொட்டி இதில் வந்து தண்ணி 4 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம்ல இதில் வந்து நம்ம போட்டுக்கணும். அதை இதை நீங்கள் வந்து 7 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். நீங்க அதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், இந்த மிளகாயலாம் எடுத்துட்டு இத நல்லா கடஞ்சி வச்சுக்கணும் இந்த பருப்பு. சோ நீங்க பருப்பு வந்து இந்த மாதிரி கடஞ்சிக்கணும். சோ நீங்க என்ன பண்ணனும், தவ்வால புளி தண்ணி வச்சிருக்கீங்களா அத குத்திட்டு அதுல வந்து இந்த மிளகாயலாம் எடுத்து வச்சிருக்கீங்களா அது நீங்க அத போட்டுறணும். அத சோ போட்டதுக்கு அப்புறம் கருவேப்பிலை இதையும் போட்டுறோம். அதுக்கப்புறம் உப்பு, இந்த கல் உப்பு வச்சிருக்கீங்களா பேலன்ஸ் உப்பு அதை போட்டுரும். அதுக்கப்புறம் நீங்கள் மஞ்சள் பொடியும் போட்டுரும். ஸோ இது எல்லாத்தையும் இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது 10 நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா. நான் நல்லா உங்களுக்கு கொச்சுட்டு ஸோ கொச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த பருப்பு இருக்குல்ல இதை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வெல்லம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியமாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி குத்திக்கலாம் கொஞ்சம் தளர. ஸோ இது உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் குத்திக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெந்தய மிசையல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தா நல்லா உங்களுக்கு வாசனை வரும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.